ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் என் குடும்பமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய மணத்தக்காளி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையை ஒரு சில இடத்துல வந்து மிளகு தக்காளி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த தக்காளியில் நம்மளுக்கு முக்கியமாக என்ன பலன் கிடைக்குதுன்னா, அதிகமாக நம்மளுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். இதில் விட்டமின் இ, விட்டமின் டி சத்துக்கள் வந்து இருக்குது. இது முக்கியமாக இருமல் வர்றவங்க, ஒரு மாதிரி இழப்பு வர்றவங்களுக்கு நீங்கள் இந்த கீரையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், வயிற்று புண்ணை வந்து இந்த கீரை சரிப்படுத்தும். டக்குன்னு எல்லார்ட்டையும் நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா வயிற்று புண்ணுக்கு மணத்தக்காளி கீரை சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு உண்மையான விஷயந்தான். இதை நீங்கள் சாப்பிடுங்க. இதை வந்து நெய்யில் வதக்கி அதை துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டாலும் நல்ல வாய்ப்பும் சீக்கிரம் சரியாகும். இல்லை, எனக்கு வாயில் ரொம்ப அதிகமாக புண்ணு இருக்குது நீங்கள் அப்படின்னு நினச்சாலும், ஒரு நாளைக்கு ஒரு 5 டைம் வச்சுக்கோங்க, ஒரு 2-3 இலை அதை வந்து நல்ல வெறும் இலையாகவே நீங்கள் மெண்டு அதை அப்படியே சாரோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வாய்ப்புன் வந்து சீக்கிரமாக சரியாகும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக பெரியவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும். மூட்டு வலி அதிகமாக இருக்கனால மூட்டெல்லாம் வீங்கி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா வதக்கி அதை வந்து அந்த வீக்கம் இருக்கிற இடத்துல அப்படியே ஒத்தடை மாதிரி கொடுத்தா நல்ல அந்த வலி இல்லாமல் குணமாகும். இவ்வளவு நன்மை தரக்கூடிய இந்த மணத்தக்காளி வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் செய்ய போகிறோம். அதை சூப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரசம்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு எடுத்து நல்லா உரித்து வச்சுக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதோட 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சள்தூள், உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அதை நம்ம கொதிக்க வைக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சாப்பாடில் கலந்தும் நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னாலும் ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே குடித்தாலும் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். வாய்ப்புண்ணு இருக்கிறவங்களுக்கு அந்த மசாலாவோட நல்ல கீரை வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த கீரையோட சார் வந்து நல்ல இறங்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ திரும்ப இதை நம்ம மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். அது லைட்டாக கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டு அவ்வளோதான். நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மணத்தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நீங்கள் வெறுமனை அப்படியே கிளாஸில் ஊற்றியும் இது மாதிரி நீங்கள் குடிக்கலாம். சாப்பாடுலையும் நீங்கள் கலந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.